الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருச்சபை மதினமாநகரின் மஸ்ஜித் நபவியில் கூடியிருக்கிறது. பல்வேறு சஹாபாக்கள் அதிலே குழுமியிருந்தார்கள். நல்ல செல்வ செருக்குள்ள சஹாபாக்களும் இருந்தார்கள், ஏழை பாளைகளும் இருந்தார்கள், வியாபாரத்தின் நுணுக்கமும் நுட்பமும் நினைந்தவர்களும் இருந்தார்கள், வியாபாரமே செய்ய தெரியாதவர்களும் இருந்தார்கள், படித்தவர்களும் இருந்தார்கள், பாமர சஹாபாக்களும் இருந்தார்கள். கிராமத்திலிருந்து வந்த சில சஹாபாக்களின் கூட்டம் அங்கே இருந்தது. அன்று நபிகள் நாயகம் அந்த திருச்சபையில் பெருமானார் கற்றுத்தந்த பாடம் என்ன தெரியுமா? ஒரு முஸ்லீம் தும்மல் போட்டால் அவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் எரஹமுக்கல்லா என்று நீங்கள் சொல்ல வேண்டும். இது நபிகள் அன்று கற்றுத்தந்த பாடம். எந்த ஒரு முஸ்லீமும் பிற முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமை ஐந்து என்று பெருமானார் பட்டியலிடுவார்கள். அந்த ஐந்தில் ஒன்றுதான் உங்களின் சக முஸ்லீம் தும்மி அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால், அதை நீங்கள் கேள்விப்பட்டால், கேட்டால், காதால், உடனே நீங்கள் பதிலுக்கு சொல்லுங்கள், எரஹமுக்கல்லா, அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத் செய்யட்டும், அருள் செய்யட்டும் என்று பொருள். இந்த பொருள்பட இருக்கிற வார்த்தையை சொல்லுங்கள் என்று நபிகள் கற்றுத்தந்தார்கள். எல்லா சஹாபாக்களும் கேட்டார்கள். கிராமத்திலிருந்து வந்த குழு, சஹாபாக்கள் குழு, கிராமத்து மக்கள் பொதுவாகவே சூதுவாது தெரியாதவர்கள். ஒரு சில நுட்பங்கள் அவர்களுக்கு தெரியாது, எதையும் உடைத்து பேசிவிடுவார்கள். ஏனென்றால் கள்ளம் கபடம் என்பது அந்த உள்ளங்களில் இருக்காது. இன்றும் கூட கிராமப்புறங்களில் அந்த நிலையை பார்க்கிறோம் இல்லையா? எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தை பருவமாக இருக்கிற பொழுது கிராமத்திற்கு பால் குடிக்க அனுப்பி வைக்கப்பட்டார்கள். காரணம் என்ன? கிராமத்து மக்களிடத்திலே கள்ளம் கபடம் இருக்காது, ஒன்று. இன்னொன்று, அங்கே இயற்கையின் வளம் நிறைந்திருக்கும், நல்ல காற்றை சுவாசிக்க முடியும், நல்ல தண்ணீரை குடிக்க முடியும், நல்ல விதமான சுகாதாரங்களை அங்கே பெற்றுக்கொள்ள முடியும். இதற்கு நேர் எதிர் நகரங்கள், இது எதுவுமே கிடைக்காது. இப்பொழுது கிராமத்துக்கு இங்கு வந்த மக்கள் நபிகள் சொல்லித்தந்த இந்த பாடத்தை கேட்டார்கள், சென்று விட்டார்கள். அங்கே வந்தவர்களில் ஒருவர் முஆவியத் இப்னு ஹக்கம் ரலியல்லாஹு அன்ஹு, இவர் ஒரு கிராமத்து நபி தோழர். சென்று ஒரு சில மாதங்களுக்கு பின்னால் மதீனாவிற்கு வருகிறார் மறுபடியும். அந்த நேரம் இவர் வரக்கூடிய நேரம் பார்த்து மஸ்ஜித் நபவியிலே தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது, ஏதோ ஒரு தொழுகை. அந்த தொழுகையிலே வந்து கலந்து கொண்டார். கலந்து தக்பீர் கட்டி தொழுது கொண்டிருக்கிறார். தொழுகையின் ஊடே இடையில் பக்கத்தில் இருந்த யாரோ ஒருவர் ஹஜ்ஜி என்று தும்மல் போட்டு விட்டார். தும்மலை கேட்டவுடன் இவருக்கு ஞாபகம் வருகிறது நபிகள் கற்றுத்தந்த பாடம். இவர் அந்த சமயத்தில் விளங்கிக் கொண்டார், தும்மியவர் எப்படியும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லியிருப்பார், நம்ம எரஹமுக்கல்லா சொல்லியிருக்கும். ஏன்னா தும்பினவர் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் எரஹமுக்கல்லா சொல்ல வேண்டும் என்று நபிகள் கற்றுத்தந்திருக்கிறார்கள். அவர் கண்டிப்பாக சொல்லதான் செஞ்சிருப்பார். நம்ம சொல்லுவோம் சொல்லி எரஹமுக்கல்லா என்று சத்தம் போட்டு விட்டார். தொழுகையில் தக்பீர் எல்லாரும் தொழுது கொண்டிருக்கிறார்கள். எரஹமுக்கல்லா என்று சொன்னவுடன் இந்த மாவியத்துக்குன ஹக்கம் சொல்கிறார்கள், நான் சொல்லி முடித்தேன், எனக்கு அங்கும் இங்கும் வளப்புறமும் இடப்புறமும் இருந்த நபித்தோழர்கள் எல்லாம் என்னை கடை கண்ணால் பார்க்கிறார்கள், வீ பார்க்கிறாங்க. நான் தொழுகையிலேயே பேசுறேன், அவர் சொல்றாரு, உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் என்னையை பார்த்து தொலைவிய, எல்லாரும் ஏன் என்னையை பார்க்கறீங்க, இரகமுக்கெல்லாம் என்று தான் சொன்னேன் என்று நான் பேசிவிட்டேன். தொழுகை முடிந்தது. நபிகள் நாயகம் சல்லாசலும் சஹாபாக்களை நோக்கி திரும்பி அமர்ந்தார்கள். அமர்ந்துவிட்டு, யார் உங்களில் இரஹமுக்கல்லா என்று சொன்னது என்று கேட்டார்கள். அதற்கு பின்பு சில வார்த்தைகளை யார் பேசியது என்றும் கேட்டார்கள். எனக்கு ஒரு புறம் பயம், ரசூல்லா ஏதாவது சொல்லுவாங்களோ, நம்ம தப்பு பட்டமோ தொழுகையில என்ற ஒரு விதமான அச்சம். நபிகள் கூப்பிட்டவுடன் நான் கொஞ்சம் மௌனமாக ஒளிஞ்சி இருந்தேன். பிற சகாபாக்களின் முதுகுக்கு பின்னால் மறைந்திருந்தேன். மறுபடியும் கேட்டார்கள், யார் உங்களில் தொன்மிய
இரஹமுக்கல்லா என்று சொன்னது சொல்லிவிட்டு சில பேச்சுகளையும் யார் பேசியது? யார் சொன்ன? நான் தான் பேசினேன். முன்னாடி வாங்க, நான் முன்னால் வந்தேன். முஹாமீத் இப்னு ஹக்கம் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இவர் ஒரு கிராமப்புற நபி தோழர். என் தாய் தந்தையின் மீது சத்தியம், என் தாய் தந்தை நபிகள் நாயகத்திற்கு அர்ப்பணமாகட்டும். நபிகளை விட ஒரு சிறந்த ஆசிரியரை நான் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. நபிகளை விட ஒரு சிறந்த ஆசிரியரின் வாழ்க்கையை நான் பார்த்ததே இல்லை. என்னை அழைத்து அவர்கள் திட்டவும் இல்லை, கண்டிக்கவும் இல்லை. என்னுடைய அவர்களின் முகத்தை சுழிப்பாக வைத்துக் கொண்டு வேறு விதமான வார்த்தைகளை பேசவும் இல்லை. என்னை கூப்பிட்டு முதுகில் தடவி கொடுத்து சொன்னார்கள், மாவியா இது தொழுகை. இங்கே திக்ரும் குரானினுடைய திலாவத்தும் தஸ்பீஹாத்துகளும் மட்டுமே இந்த தொழுகையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி இரஹமுக்கல்லாஹ் சொல்லுவது என்பது தொழுகைக்கு வெளியேதான். தொழுகையில் இருக்கிற பொழுது அல்ஹம்துலில்லாஹ்வும் சொல்லக்கூடாது, அதை கேட்டு இரஹமுக்கல்லாஹ்வும் சொல்லக்கூடாது. ஒன்று. இரண்டாவது, தொழுகையிலே யாரும் யாரோடு பேசுதலும் கூடாது. தொழுகைக்கு முன்னால் வரை ஒரு சில விஷயங்கள் ஹலாலாக இருக்கும், தக்பீர் தஹ்ரீமா கெட்டிவிட்டால் சில விஷயங்கள் ஹராமாகிவிடும். ஹலால் என்ன? பேச்சு ஹலால், குடித்தல் ஹலால், உண்ணுதல் ஹலால். ஆனால் தக்பீர் தஹ்ரீமாவுக்கு பின்பு இது எல்லாமே ஹராம். ஹராம் என்றால் என்ன? தடை. தொழுதுட்டு இருக்கும்போது மிச்சம் இருக்கீங்களாமா, பைக்குள்ள மிச்சர் பாக்கெட் வச்சுட்டு அல்லாஹ்வுக்கு தக்பீர் கேட்டோன்னு அப்படியே எடுத்து சாப்பிடலாமா? கூடாது, தடை. சின்ன பாட்டில தண்ணியை வச்சு தொழுதுட்டு இருக்கும்போது குடிச்சிருக்கலாமா? கூடாது. பக்கத்தில் இருக்கிற இடத்துல பேசலாமா? கூடாது. இப்ப இதுவெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இப்படி நீங்கள் இனிமே செய்யக்கூடாது என்று எனக்கு அழகாக கற்றுத்தந்தார்கள் நபிகள் நாயகம் என்று முஆவியத்துபுன் ஹக்கம் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அன்பர்களே, இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிற உன்னதமான பாடம், ஒருவர் தவறு செய்தால் அல்லது நமக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை ஒருவர் செய்தால் அல்லது மார்க்கத்திற்கு முரணான காரியத்தில் அவர் ஈடுபட்டிருந்தால் எப்படி அவரை நாம் அணுக வேண்டும், அவரிடத்திலே நாம் அணுகக்கூடிய முறை என்ன? நம்ம பிள்ளையாக இருக்கட்டும், நம்மை நாம் பெற்ற பிள்ளையாகவே இருக்கட்டும், நம்முடைய திருப்திக்கு நேர் எதிராக செயல்படுகிறான், நம்முடைய விருப்பத்திற்கு மாற்றமாக செயல்படுகிறான், எப்படி கண்டிப்பது? கூப்பிட்டு சத்தப்படுறதா அல்லது தாறுமாறாக திட்டுவதா அல்லது அவனை முகசுழிப்பு ஏற்படுத்துகிற ரீதியிலே அவனை கண்டிப்பதா? கூடவே கூடாது. பொதுவாகவே மார்க்கம் நல்ல உபதேசத்தின் மூலமாகத்தான் ஒருவரை திருத்த வேண்டும் என்று சொல்லுகிறது. ஒருவரை நேர்வழிப்படுத்துவதற்கு என்ன முறை? நபிகள் பெற்றுத்தந்தார்கள். உங்களின் அற்புதமான ஆலோசனையும் வழிகாட்டுதலும் தான் ஒருவரை நேர்வழிப்படுத்த வேண்டும். நீங்க போய் ரொம்ப ஃபோர்ஸா அவங்க சொல்றது அல்லது கடின வார்த்தைகளை பயன்படுத்துவது, சின்ன உதாரணம், ஒரு மாடு, அந்த மாட்டிலிருந்து தினசரி ஒரு 10 லிட்டர் பாலை கறக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன செய்யணும்? உபதேசம் செய்யணுமா அல்லது கண்டிஷன் போடணுமா? அதை பக்கத்தில் கூப்பிட்டு தடவி கொடுத்து மடுவை பிடித்து கலந்தால் அந்த பாலை கொடுக்கும். ஏ மாடே, நீ தினசரி 10 லிட்டர் பால் எனக்கு தந்துடணும், ஏன்னா அவனை 18,000 கொடுத்து வாங்கியிருக்கிறேன். நீ தரலன்னா பார்த்துக்கோ, நான் அப்புறம் வேற மாதிரி கண்டிஷன் முடிவெடுக்க வேண்டியது என்று சொன்னால் மாடு பாலும் தராது, நம்முடைய துட்டும் லாபமே இல்லாமல் நஷ்டப்பட்டு போய்விடும். யதார்த்தமான விஷயம் இதைதான். பிள்ளைகளிடத்திலும் நாம் யாரிடத்தில் பழகுகிறோமோ அவர்களிடத்திலும் நாம் அணுகக்கூடிய விதம்தான் நம்மை மனிதர்களில் உயர்ந்த மனிதர்களாக பிற மக்களின் உள்ளங்களில் நிலைநிறுத்தும் என்பதை இந்த வரலாறுகள் நமக்கு சொல்லித்தருகிறது. வல்ல இறைவன் நம்முடைய அணுகல் முறையை சிறந்ததாக ஆக்கி தந்து நம்முடைய பேச்சையும் நடையையும் ரப்புல் ஆலமீன் அவனுக்கும் அவன் தூதருக்கும் பொருத்தமானதாக அமைத்துக் கொடுப்பானாக.